வணக்கம் உறவுகளே. காமாட்சி நாடின் ஒருத்தர் சேரன் சேனலா போயிட்டு, தமிழர்கள் எல்லாம் திருடர்கள், தமிழர்களுக்கு உழைப்பே தெரியாது, நாங்க வந்துதான் அவங்களுக்கு உழைப்பை கற்றுக் கொடுத்தோம், நாங்க வந்துதான் அவங்களுக்கு விவசாயம் செய்ய கற்றுக் கொடுத்தோம், நாங்க வந்தா நிலத்தெல்லாம் திருத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாரு. யார பாத்துட்டா திருடன்னு சொன்னேன், திருநெல்வேலி பக்கம் அத்தனை பேர் திருடனா, திருநெல்வேலியில வாழ்ந்த ஒரே திருடன் உங்க பாட்டன் கட்டபொம்மந்தான்டா, நாங்க இந்த மண்ணின் மைந்தர்கள்டா, நாங்க வந்து விவசாயத்தை வந்து எங்களுடைய பண்பாடா பாரம்பரியமா செஞ்சுட்டு இருந்தோங்கடான்னு அவன் சட்டையை பிடிச்சி கேட்கறதுக்கு இங்க ஒருத்தருக்கு துப்பு கிடையாது. கே கே எஸ் ஆரும் கே என் நேருவும் ஒரே சாதி சங்கமான ரெட்டியார்கள் மாநாடு போட்டு நீங்க வந்து நாங்க தெலுங்குல பேசி எங்ககிட்ட வந்து வேலை கிடைங்க, தமிழ்நாட்டு அரசு வேலைகள் எல்லாம் உங்களுக்கு தான் நாங்க கொடுப்போம், உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம், என்ன வேலையா இருந்தாலும் மேல இருந்து கீழ வைக்க நான் வந்து எல்லா மட்டத்திலயும் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா. அப்போ அவங்கள பிடிச்சி ஏய் இது யாருடைய நாடு யாருடைய மண்ணு எங்க வேலையை நீ யாருக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவங்கள பிடிச்சி கேட்க துப்பு இல்லாத சில பேரு, ராஜராஜ சோழன் ஆரிய அடிமைன்னு மானங்கட்ட மதிமரன் ஒருத்தன் மேட மேடையா பேசிட்டு இருக்கான், அவன் சட்டையை பிடிச்சி கேட்கறதுக்கு யார பார்த்துட்டா ஆரிய அடிமைன்னு சொல்லி கேட்கறதுக்கு துப்பு இல்லாத சில பேரு. ராஜராஜ சோழனும் ராசேந்திர சோழனும் தமிழ் இனத்தின் அடையாளங்கள், பெருமை மிகு அடையாளங்கள், எங்கள் பாட்டன்கள் சொல்லி பெருமையா பேசும்போது நீ பேசக்கூடாது, அவன் என் சாதிக்காரன் சொல்றானா, அவன் புத்தியில ஏதோ பிரச்சனை இருக்குதானே அர்த்தம், அதைத்தானே இப்ப செஞ்சிருக்கிறாங்க. இத்தனை நாளும் எவனுமே வந்து ராஜராஜ சோழனையும் ராசேந்திர சோழனையும் சீண்டல, சுத்தமா சொல்லப்போனா அவங்களுடைய கல்லறைகள் அவங்களுடைய நினைவிடங்கள் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறுல பிரம்மதேசம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ராசராச சோழன் ராஜேந்திர சோழனுடைய சமாதி இருக்கு அப்படிங்கிறது அண்ணன் சீமான் போய் அங்கே ஒரு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பரப்புரையில் பேசுனதுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு ராசேந்திர சோழனுடைய கல்லறை அங்கே இருக்கு, அவருடைய நினைவிடம் அங்கே இருக்கு அப்படிங்கிறதே தெரியும். அத்தனை நாளும் பேசாதவங்க அண்ணன் சீமான் வந்து பேசின உடனே தன்னுடைய சாதிக்காரர் அப்படிங்கிறது நினைவுக்கு வருது அப்படின்னா இவ்வளவு நாள் இவங்க எல்லாம் மனநிலை சரியில்லாமல் இருந்தாங்களா? அப்படிதானே கேட்க முடியுதா இருக்கு. இவங்களுக்கு முறையா கோவம் யார் மேல வந்திருக்கணும்? காமாட்சி நாயுடு மேல வந்திருக்கணும், கே என் நேரு மேலையும் கே கே எஸ் ஆர் மேலையும் வந்திருக்கணும். தொடர்ச்சியா வந்து கரிகால் சோழன் திராவிட மன்னன் ராஜராஜ சோழன் வந்து ஆரிய அடிமைன்னு பேசுறாங்க இல்லையா, சீமான் பெருமையா பேசும்போது கோவம் வருது இல்லையா, அப்ப ஆரிய அடிமைன்னு பேசும்போது மட்டும் உங்களுக்கு ஏன் கோவரில், ஏன் உங்களுக்கு சொரணை இல்லையா, அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு காது கேட்கல, நீங்க வெளியூர்ல இருந்தீங்களா, ஆந்திராவில் படம் எடுத்தானே ராஜராஜ சோழன், சோரன் தெலுங்குல இந்தியில திருடன் இருக்கும், அப்போ திருடன் சொல்லி இழிவா படம் எடுத்து வருஷக்கணக்கில் ஓட்டினாங்களே, அப்பெல்லாம் நீங்க வந்து இந்த நாட்டிலே இல்லையா, இல்ல வேற எங்கேயாவது இருந்தீங்களா, இல்ல மஞ்சள் பூசி எங்கேயாவது மஞ்சள் குடிச்சிருந்தீங்களா, அதெல்லாம் உங்க காதல விழாது. ஆனா ராஜராஜ சோழன் தமிழன் பேசுனா மட்டும் உங்களுக்கு வந்து கோபம் வருதுன்னா நீங்க யாரு, நீங்க யாருக்கு வேலை செய்றீங்க, நீங்க நல்ல மனநிலையில் இருக்கீங்களா, இல்ல உங்க மனநிலையை வந்து பரிசோதிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வரத்தான் செய்யுது. அது என்ன பறையடிச்சா உங்களுக்கு பதறது, தூய தமிழனாக இருந்தால் பறையடிச்சா அவங்களுக்கு வந்து உணர்வு தான் வரும், உங்களுக்கு பதறது அப்படின்னா உங்களுடைய மரபணுக்களே வந்து பரிசோதனை பண்ணி வேண்டிய அவசியம் இருக்கு. புலி கொடி ஏத்துனா எதிரிக்கு தாண்டா பதறணும், உங்களுக்கு ஏண்டா பதறது, புலி கொடி நம்ம இனத்தின் கொடி, அதை ஏற்றும் போது உங்களுக்கு வந்து உண்மையிலே பெருமை வரணும், நீங்க பதறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டியவர்கள் தான். அது என்ன சீமானை கொளுத்துருவோன்னு சொல்லி அவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டீங்க, சீமானை கொளுத்துவது என்பது உங்களுக்கு அவ்வளவு எளிதான காரியமா போயிச்சா, சீமானுடைய கண்ணன் சேவைக்கு தான் காத்திருந்தார்கள் தம்பிகள், அன்னைக்கு சீமான் நினைச்சிருந்தாங்கன்னா நீங்க யாரும் முழுசா வீடு போய் சேர்ந்திருக்க முடியாது. ஆனால் தமிழர்கள் இன்றைக்கு உணர்வு மிக்க தமிழர்களாக இல்லை அப்படிங்கிறதுனால பழைய வரலாற்றை எல்லாம் சொல்லி கொடுத்து தமிழர்களை உணர்வு பெற செய்யக்கூடிய வேலையில் தான் அன்னைக்கு சீமான் செஞ்சுட்டு இருந்தாரு. சரியா, எதிரிகளுடைய நோக்கம் வெற்றி பெற்றுவிடக்கூடாது, தமிழ் இனம் வந்து வீரம் மானம் அறம்னு சொல்லி வாழ்ந்த காலம் போய் இன்னைக்கு வந்து திராவிடர்கள்கிட்ட நாலு சீட்டுக்கும் நோட்டுக்கும் கையேந்து நிற்கிற, கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் கையேந்து நிற்கிற இடத்துக்கு வந்துடுச்சு. பழையபடி அது வந்து தன் நிலையை அடைவதற்காக தான் சீமான் அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாரு, அதனால தான் அமைதியாக இருந்தார். சொந்த இனத்துக்குள்ள யுத்தம் செஞ்சு நாய் தன்னுடைய ரத்தத்தை நக்கி குடிப்பது போல வந்து தமிழ் இனம் வந்து ஆயிடக்கூடாது, அதாவது நாய் வந்து அதுக்கு காயப்பட்ட ரத்தம் வந்துன்னா தன்னுடைய நாக்கை வச்சு நக்கி பார்த்துட்டு அது தன்னுடைய ரத்தம் அப்படிங்கிறத உணர அவன் தொடர்ச்சியாக ரத்தத்தோட சுவையை தெரிஞ்சுக்கிட்டு வெறித்தனமா அந்த ரத்தத்தை நக்கி நக்கி குடிக்குமா, அந்த மாதிரி தன்னுடைய இனத்தின் ரத்தத்தை வந்து குடிக்க வேலையை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அமைதியாக போனார். எவனுக்கும் பயந்துகிட்டு கிடையாது, அதுதான் உண்மை. என்னடா உன் சொந்த இனத்தை நாயோட ஒப்பிட்டு பேசுறேன்னு சொல்லலாம், நிஜமா இதில் கோவப்படணும் அப்படின்னா நாய் தான் கோவப்படணும், ஏன்னா வந்து நாய் என்று நன்றிக்கு உதாரணமாக காட்டக்கூடியது. ஆனால் சொந்த இனத்துக்கு நன்றி இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய இவர்களை நாயோட ஒப்பிட்டதுக்காக நாய் தான் வருத்தப்படணும், வேற யாரும் அங்கே வருத்தப்பட வேண்டிய தேவை கிடையாது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ராஜராஜ சோழனை வந்து ஆரிய அடிப்பைனும் கரிகால் சோழனை வந்து திராவிட மன்னன் சொல்லும்போது திராவிடன்னா அவனுக்கு திருடன், நம்ம முன்னோர்களுக்கு வந்து நம்ம தாத்தனோட திருடன் சொல்லிருக்கான், அப்போ அவனுக்கு வராத கோபம் தமிழ் எழுத்துக்களை தமிழ் பெயர் பலகைகளில் தமிழ்நாட்டுடைய ஊர்களில் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்து தார் பூசி அழிச்சு போனான் வாட்டாள் நாகராஜன் ஒரு மடையன், அவன் மேலே வராத கோபம் உங்களுக்கு
தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்து தமிழ்நாட்டுல தமிழனுக்கு வேலை கொடுக்காத அந்த வேலையில எங்களுக்கு கொடுன்னு சொல்லி வடநாட்டுக்காரன் போர் பிடிச்சு போராட்டம் நடத்திட்டு போயிட்டான். அவன் மேல உங்களுக்கு வராத கோபம், தூத்துக்குடியில 13 பேரை சுட்டு கொண்டான், அதுல ஒருத்தவங்க கூட ஓசாதையா இருக்க மாட்டான். அப்பெல்லாம் உங்களுக்கு வராத கோபம், இலங்கையில நம்மளோட அக்கா தங்கச்சி அத்தனை பேரையும் கற்பழிச்சு கொண்டானுங்க, பாஸ்பரஸ் குண்டு வீசி மூச்சு திணற வச்சு கொண்டானுங்க, அதுல ஒருத்தவங்க கூட அத்தனை பேர் தமிழன் தானே, அதுல ஒருத்தவங்க கூட ஓசாதிகாரம் இருக்க மாட்டான். அப்பெல்லாம் உங்களுக்கு வராத கோபம், தமிழ்ல பெருமையா பேசும்போது மட்டும் வருது அப்படின்னா நீங்கள் யார், எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி வரதான் செய்து. இந்த கேள்வியை வந்து நான் வந்து ஒரு ஒரு தமிழனுக்கும் முன்வைக்கிறேன். யாரை இங்கு அடையாளம் கொண்டு ஒதுக்க வேண்டும், நாம் எப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்துகிட்டு அப்படிங்கிறத ஒரு ஒரு தமிழனும் உணர்ந்து தமிழ் இனத்தின் ஓர்மைக்காக பாடுபடணும். இங்கே வந்து தமிழ் இனம் ஓர்மைப்படுது அப்படிங்கிறத இவங்க ஒரு காலம் ஒரு காலமும் விரும்ப மாட்டாங்க. கேரளாவுடைய மலைகள் பாதுகாப்பாக இருக்கும், ஆந்திராவில் மலைகள் பாதுகாப்பாக இருக்கும், கர்நாடகாவில் வந்து நீர்நிலைகள்லாம் பாதுகாக்கப்படும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அத்தனையும் வந்து வியாபாரமாக்கி அண்டை மாநிலங்களுக்கு வித்து விட்டு இதை பாலைவனமாக்குற முயற்சியில் தான் அவங்க ஈடுபட்டுருக்கிறாங்க. அப்போல்லாம் வராத கோபம், கன்னியாகுமரியில் மலைகளை வெட்டி விழிங்கம் துறைமுகத்துக்கு ஏற்றுமதி செய்யும் போது வராத கோபம், ஆந்திராக்காரன் பாலாட்டு தண்ணி தரமாட்டேன்னு சொல்லும் போது வராத கோபம், காவிரி தண்ணியை தரமாட்டேன்னு கர்நாடகாக்காரன் வந்து அணை கட்டும் போது வராத கோபம், உங்களுக்கு ராஜேந்திர சோழனும் ராஜேந்திர சோழனும் தமிழர்களின் அடையாளங்கள் சொல்லும் போது வருது அப்படின்னா நீங்கள் வந்து எங்கு இருக்க வேண்டியவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்லை. இது எல்லாத்தையும் வந்து அடுத்த தலைமுறைக்கு முதல்ல கடத்தணும், கொண்டுகிட்டு போகணும். இவங்க எப்பவுமே வந்து நம்மளை வந்து தமிழர்களாக ஒன்றுபட விட்டதே கிடையாது. அதாவது தமிழ் தேசத்துக்குன்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாங்கன்னா அவனை சாதியை முத்திரைப்படுத்தி அது ஒரு சாதிக்கான இயக்கமாக மாற்றி விட்டுருவாங்க. இப்போ ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்கும்போது அதை வந்து வன்னியர்களுக்கான கட்சியாகவே மாற்றி விட்டாங்க. திருமாவளவன் கட்சி தொடங்கும்போது அதை தாழ்த்தப்பட்டவர்களான கட்சி சொல்லி தண்ணி தெளிச்சு விட்டாங்க. அதே மாதிரி சீமானையும் வந்து நம்ம ஒதுக்கி விட்டுறலாம், சீமானையும் வந்து 10 to 11 சேர்த்துடலாம், 2 seats to 3 seats நம்மகிட்ட கையேந்த வச்சிடலாம் அப்படிங்கிற அவங்களுடைய கனவு வந்து பழிக்காமல் போனதில் விளைவாக தான் உங்களை எல்லாம் ஏவல் நாயங்களாக அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிறந்த இனத்துக்கும் நீங்கள் பிறந்த மண்ணுக்கும் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அடுத்த தலைமுறை இங்கே வாழ முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு இங்கே இருக்க மணலையும் இங்கே இருக்க மலைகளையும் வெட்டி தின்னுட்டு இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் பயன்படுத்திட்டு எரிகாட்சி முதற்கொண்டு கடல் எல்லையை முதற்கொண்டு நீங்கள் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் திரும்பிச்சு இந்த மண்ணை வந்து குதறி போட்டுவிட்டு அவங்க சொந்த ஊருக்கு சொந்த மாநிலத்துக்கு படைக்க போயிடுவான். இந்த மண்ணும் இந்த மண்ணின் மக்களாகக்கூடிய நாமளும் இங்கே அகதிகளாக அடிமைகளாக பட்டினியாக வந்து செத்துப்போகக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு உருவாகும். இந்த தலைமுறையை வந்து முழுசாக வாழ்ந்து வாழ முடியுமா அப்படிங்கிறது கூட தெரியல. இன்னைக்கு விலையேற்றமும் இன்னைக்கு வந்து வரியும் போட்டு நம்மளை வந்து நசுக்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குடிக்கிற தண்ணிக்கு நம்ம வந்து வீதி வீதியாக அலைய தொடங்கிட்டோம். நாம் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கிட்ட ஒரு 70 லட்சம் பேர் வந்து பசி பட்டினியான வாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஐநா சபை சொல்லியிருக்கு இல்லையா. அந்த சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆயிடாது. அதனால நம்முடைய நிலத்தையும் நம்மளுடைய வளங்களையும் தக்க வைத்து கொண்டிருந்தால் மட்டும்தான் நாம் வந்து அடுத்த தலைமுறை இங்கே வாழ முடியுமே தவிர்த்து இந்த திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் அடிமையாக இருந்து ஏவல் நாயகளாக இருந்து 200 ரூபாய்க்கும் போட்டிருக்கும் கோழி பிரியாணிக்கும் நம்ம அடிமையாக இருந்தோம்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் இதே மாதிரி ரேசங்களில் ஓசிக்கு அரிசிக்கும் 200 ரூபாய்க்கும் பொங்கலுக்கு தீபாவளிக்கும் 1000 ரூபாய்க்கும் இவங்க கொடுக்கக்கூடிய இலவச டிவியில் வந்து சீரியலை பார்த்துக்கிட்டு அடிமையாக வாழ்ந்து நம்மை கூட அடிமையாக தான் இறந்து போகும். அதனால் வரலாறை படியுங்கள், வரலாறு வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிங்கள், அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்துங்கள். அண்ணன் சீமான் சொன்னது போல வெட்டப்பட்ட மரம் வேரிலிருந்து மீண்டும் துளிர்த்து எழுவது போல நம்மளால் துளிர்த்து எழுத வேண்டிய காலத்து கட்டாயம் வந்திருக்கிறது. அது அண்டை மண்ணில் இருக்கக்கூடிய இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மண்ணில் நடக்கிறதுக்கு வெகு காலம் ஆகிவிடாது. அந்த புரட்சிக்கு தயாராகுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.